மிஷின் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க எப்படி தொழில் செய்யறன்றத சில பேர் சொல்றது இல்ல. நாம ஏ டு ஜெட் சொல்லி தரணும். அவங்களை இங்கேயே வச்சு கூட அவங்களுக்கு கிளாஸ் நடத்தி கூட நம்ம அனுப்பி விடுறோம். என்ன சொல்றீங்க? மேனுஃபேக்சர் யூனிட்ல இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து சிறு தொழில் உண்டான மிஷினரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுக்கிறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுறதோட பத்தாதுன்ட்டு, அதாவது அந்த தொழிலுக்கு உண்டான மிஷினரி கொடுத்துட்டு அந்த தொழிலும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி வந்து அதை டெமோ பண்ணலாம், இது வந்து எப்படி நம்ம மிஷினை கையாளலாம், இந்த சிறு தொழிலுக்கு உண்டான மிஷினரி எல்லாமே நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர் யூனிட்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்ட்ரி ஐட்டம், இவங்க வந்து என்னென்ன மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அவன் பேருங்க? பிச்சமுத்துங்கண்ணா. அண்ணா, இப்போது நம்ம இங்கே ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லைங்க? ஆமாம் ஆமாம். என்னென்ன மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்? நம்ம கேண்டில் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. ஷார்ட் பீஸ் மிஷின் பண்ணுறோம். கற்பூரம் மிஷின் பண்ணுறோம். ஓகே. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சிறு தொழில் சம்மந்தப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, குச்சி சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி எல்லாமே பண்ணுறோம்ண்ணா. எல்லாமே பண்ணுறோம். ஆமாம். இப்போ நீங்கள் எங்கேனாலும் மிஷின் அனுப்ப தயார்? எந்த ஊரில் வேணாலும் அனுப்புறதுக்கு ரெடினா. ஓகே. ஆமாம். இப்போ உங்ககிட்ட வாங்கினாதான் கம்மி பிரைஸா இல்லை வெளியே வாங்கினா கம்மி பிரைஸா? ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மிஷின் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க எப்படி தொழில் செய்யறன்றத சில பேர் சொல்கிறது இல்லை. நாம ஏ டு ஜெட் சொல்லி தரணும். அவங்களை இங்கேயே வச்சு கூட அவங்களுக்கு கிளாஸ் நடத்தி கூட நம்ம அனுப்பி விடுறோம். என்ன சொல்றீங்க? மேனுஃபேக்சர் யூனிட்ல இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன்னா அவங்க வாங்கிட்டு சும்மா நிக்க கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா. அவங்க வாங்கிட்டு என்னமே விவரமே தெரியாம இதை வாங்கிட்டு போய் வீட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு தானே காசு போகும். நீங்க கொடுக்கும் போது 10 ரூபா நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு உண்டான பலனா நீங்க அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன தொழிலோ இதை எப்படி செய்யணும், அதுக்கு மூலப்பொருள் எங்கே கிடைக்கும், ஏ டு ஜெட் சொல்லி தரணும். கற்பூரம் அவங்களுக்கு எப்படி டை மாட்டுறது, அவங்களுக்கு எப்படி இந்த மிஷின் ஓடும், என்ன ஃபால்ட் வரும், எது அதிகமாக தேய்மானமாகும், இதெல்லாம் நாங்கள் ஏ டு ஜெட் சொல்லி கொடுத்துறோம். எந்த ஒரு மேனுஃபேக்சர் இப்படிலாம் சொல்லி இல்லைண்ணா? அப்படி அதாவது அப்படி இருக்கக்கூடாது. நானும் வறுமையிலேருந்து வந்தவண்ணா. கண்டிப்பாக. அந்த ஒரே காரணத்தினால நம்மகிட்ட வாங்குறவங்க அவங்க பலன் பெறணுன்றது தான் என்னோட வேலைன்னா. கண்டிப்பாக. எதுக்காக இப்படி தேடி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இதனால தான், நீங்கள் இதிலே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன மிஷின் பார்க்க போறோங்க அண்ணா? இப்போ வந்து கேம்பர் மிஷின் பார்க்க போகிறோம். கேம்பர் மிஷின்னா தமிழ் கம்பி, அதாவது பார்த்தீங்கன்னா சூடம் அடிக்கிற மிஷின். ரைட். சூடம் அடிக்கிற மிஷின். இது மேனுஃபேக்சர்னா இங்கே பாருங்க, இங்கே ஃப்ரேம்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம அசம்பிளி செக்ஷனுக்கு போகிறோம். ஓகே. அங்கே போய் நம்ம மிஷினை பார்க்குறோம். டெமோ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது மேனுஃபேக்சர் இல்லைங்களா, இங்கே தொழிலும் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக் கொடுத்து மிஷினரியும் நம்ம குறைஞ்ச அளவில் கம்மியான அளவில் கொடுக்குறோண்ணா. கொடுக்குறோம். நம்மகிட்ட இந்த ஆஃபீஸ் ரூம்பு அது இதெல்லாம் கிடையாதுண்ணா. நேட்டாக வந்தாங்கன்னா கம்பெனி, இது நம்ம செய்கிற கம்பெனி, அவங்க சொந்த கம்பெனியாட்ட வரலாம் போகலாம், எது வேணாலும் கேட்கலாம். நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஆமாம். சரி, இப்போ இதான் மிஷினா? ஆமாண்ணா. காணும் இல்லைண்ணா இதனோட பாருங்க, இப்போ ஒவ்வொன்றா மாட்டிட்டு இருக்கேண்ணா. இப்போ இது பெயிண்டிங் அடிச்சு வச்சிருக்கோம்ண்ணா, அடுத்தது பாருங்க மாட்டிட்டு இருக்கோம், அதை வேணா ட்ரையல் பார்க்கலாம்ண்ணா. ஓ, அடுத்தடுத்து ஆர்டர் ரெடி ஆகிட்டு? ஆமாம், ரெடி ஆகிட்டு இருக்குண்ணா. எல்லா பக்கம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஆமாம், எல்லா பக்கமும் கொடுத்துருக்கோண்ணா. எது வரைக்கும் கொடுத்துருக்கோம்? இப்போ ஆந்திரா கொடுத்துருக்கோம், கர்நாடகா கொடுத்துருக்கோம், ஹைதராபாத் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா ஸ்லோனுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கோம்ண்ணா. ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோ அடிக்கணும். ஒரு கிலோ சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? இந்த மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்கலாம்ண்ணா.
ஒரு மிஷின் மூணு பேர் பேக்ஸ் இருக்குன்னா நம்ம மிஷின்ல சந்தன வெள்ளை அடிக்கலாம் டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம மிஷின்ல சந்தன வெள்ளை அடிக்கலாம் நம்ம பாச்சா உருண்டை இல்ல பாச்சா உருண்டை பாச்சா உருண்டை அடிக்கலாம்னா கற்பூர அடிக்கலாம்னா மூணு பேர் பேக்ஸ் ஒரு மிஷின் மூணு பேர் பேக்ஸ்னா ஒரே மிஷின் மூணு வேலை பண்ணலாம் ஆனா மினிமம் மாசம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி 10 ரூபாய் ச
சரிங்களா. நீங்க அடிச்சு சராசரி ஒரு 1500 ரூபாய்க்கு நீங்க சப்ளை பண்ணலாம். அப்ப கிலோவுக்கு எவ்வளவு கிடைக்குது? கிலோ எவ்வளவு சொன்னீங்க அண்ணா? கிலோ வந்து 1050 ரூபாய் பவுன். 1050 ரூபாய் மெட்டீரியல், ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல் சரிங்களா. நீங்க வந்து ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு 6 கிலோ அடிக்கும். வா 6 கிலோ அடிக்கும். நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு நீங்க ஹோல்சேலில் கொடுத்தா கூட நமக்கு 500 ரூபாய் கிலோவுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. இப்போ 1 மணி நேரத்துக்கு 6 கிலோன்னு 6 × 30 3000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருச்சுங்களா. நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா போதும். அப்படிங்களா? ஸோ இப்போ இந்த மிஷினுக்கு வாரண்டி கேரண்டி பக்காவாக இருக்குண்ணா. மோட்டருக்கு 3 வருஷம் கேரண்டினா சரிங்களா. மற்ற மிஷினில் வந்து பெருசாக ஒன்றும் இதாகாதனா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துறேன்னா. இங்கே உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நீங்களே சரி பண்ணுற அளவுக்கு. ஓ இப்போ நம்ம மிஷின் நம்ம வாங்கினோம். நீங்கள் வாங்கினீங்க, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் ஓனர். அதுக்கு நான் ஓனர் இல்லை. அதனால் எங்கிட்ட கேட்க வேண்டும்னா நீங்கள் வீடியோ காலில் வந்தீங்கன்னா இங்கேயே வச்சுட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வெளியூராக இருந்தாலும் டவுட் தேவையே கிடையாது. எப்படி மாட்டணுமோ இங்கே உட்காந்து டெமோ சொல்லிடுவோம்ண்ணா. இப்போ ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம்னா கிளம்பி நேரம் நேரம் வந்துடலாம்ண்ணா. வீட்டு கரண்ட்லயே போதும். வெளியூரா இருந்தாலும் இது நம்ம நேரடியாக வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் முதலே சொல்லி கொடுத்துருக்கோமே. அதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நேராக அவங்க வந்தால், அதாவது வீடியோ காலில் வந்தால், இங்கே நாங்கள் உட்காந்துட்டு எங்கள் கம்பெனியில் எப்போவுமே நாங்கள் ரெண்டு மிஷின் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அதை வச்சு அவங்களுக்கு நாங்கள் டெமோ காமிச்சிடறோம்ண்ணா. ஆப்ஷன்னா அவங்க அவங்களுக்கும் பணம் செலவு இல்லை, நமக்கும் பணம் செலவு இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பிழைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட லட்சியம். வந்து முழுமையான கேரண்டி நம்ம தான் கொடுக்கணும். ஆனால் நம்பிக்கை ஒன்றுண்ணா, இன்னும் ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட தட்டி கொடுக்கணும்னா சரிங்களா. இப்ப இப்படி பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க பிசினஸ்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி எடுக்கிறேன், நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 10th ஃபெயில்ண்ணா. 10th ஃபெயில்பா? ஆமா. ஆனா எப்படி இத்தனை மூளை இல்லைண்ணா? இத்தனை மூளை இல்ல, அடிபட்டு இருக்கிறேண்ணா. ரைட், அடிபட்டு அனுபவம் தான் பேச வைக்குதுண்ணா. ரைட் ரைட். சோ ஓகேண்ணா, இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும் அண்ணா? இதுல ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லண்ணா. இதுல மெட்டீரியல் போட்டா போதும்ண்ணா, மேல கீழே வெள்ளையா வரும்ண்ணா. ஓகே, நமக்கு என்ன சைஸ் டை மாற்றுறோமோ அந்த சைஸ் கற்பூரம் நம்ம இங்க இருந்து வரும்ண்ணா. என்னோட விருப்பமோ நானா சூஸ் பண்ணி ஆனா இது தர்றேன்னு சொல்ல மாட்டேன். உங்க டேஸ்டுக்கு நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நான் உங்க நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா அப்படியே வாங்கண்ணா. ஓ இதுதானவா? ஆமா. இதெல்லாம் என்னங்க இது? அண்ணா இது பூரா அதனோட அச்சுண்ணா. ஓகே, இந்த மாதிரி டேப்லெட் சைஸ் வேணும்னா டேப்லெட் சைஸ் இருக்கு. இது நான் பார்த்த டேப்லெட் சைஸ் பாத்துக்கிறேன். ரைட், ஸ்கொயர்னா ஸ்கொயர், ரவுண்டுனா ரவுண்டு. ஓ சரிங்களா, எல்லா வெரைட்டிஸ்லயும் அந்த மாதிரி அச்சு இருக்கு. அடேங்க, அப்ப டேப்லெட்ல பெருசு? டேப்லெட்ல இது பெருசுண்ணா. இது வந்து ஸ்கொயர் டைப் அந்த தெரியும் இல்ல? ஆமா. போதும் எதுவுமே மாத்த வேண்டியது இல்ல. நீங்க ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு 10 வெரைட்டிஸ் ஆன அச்சு அடிக்கலாம். நீங்க
ஆக்சுவலாக நீங்கள் பீஸ் அடிக்கலாம். இதுல நான் வேற டிசைன் கேட்டால் நீங்க அந்த டிசைன், நீங்க என்ன டிசைனை கொண்டு வந்து ஆனா இப்படி டைமண்ட் மாதிரி வேணும்னா ஹார்ட் மாதிரி வேணும்னாலும் நான் ரெடி, நான் பண்ணி தரதுக்கு ரெடி. சூப்பர், அப்ப பிசினஸ் வேற லெவல்ல போகும். ஆமாண்ணா, இவங்க பார்ட்டியோட டேஸ்ட் தானா நம்மளோட டேஸ்ட், அவங்க என்ன சொல்றாங்களோ அது போல நான் செஞ்சு தரதுக்கு நான் ரெடினா. சூப்பர், நான் இப்போ இதை ஓட்டி பார்க்கலாங்களா? ஓட்டி பார்க்கலாம்ண்ணா, போடுங்க தாராளமா. ஓ, இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம்ண்ணா. சவுண்டே கேட்கல, சவுண்டு வராதுண்ணா. ஏன்னா அதுக்கு தான் சைலண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஓடுறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம வீட்டில் வச்சு ஓட்ட போகிறோம். சிறு தொழில் தான், இதுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு கவர்மெண்ட்டும் மானியம் தருது. நம்ம கவர்மெண்ட் லோனே கொடுக்குது. என்னங்க இந்த மிஷினுக்கு லோன் இருக்கு? மீன் லோன் இருக்குண்ணா, பிஎம்ஆரில் லோன் தர்றாங்க. பேங்குகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரவு செலவு இருந்தால் அவங்க லோன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு லோன் நம்பிக்கையின் பேரில் கொடுக்குறாங்க. வழிமுறைகள் பூரா சொல்லி தரேன். என்னப்பா, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட மிஷின் மட்டும் தான் தயார் பண்ணி தருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு தொழிலுக்கு உண்டான விஷயமும் சொல்லி, எல்லாம் சொல்லி, லோன் எடுக்கிற விஷயமும் எல்லாமே சொல்லி தரேன்ண்ணா. ஏன்னா நாம பட்ட கஷ்டத்தை மற்றவங்க பட வேணாம். வாங்க, நல்லா வாழுங்க, வளமுடன் கண்டிப்பா. ஆமாண்ணா, இப்போ அடுத்த மிஷின் பார்க்கலாம். கண்டிப்பாண்ணா, இப்போ வந்து சூடம் பார்த்துட்டோம், மேனுஃபேக்சரிங் மிஷினை. இப்போ இதில் நீங்கள டையெல்லாம் வச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா, கேண்டில் டைனா, கேண்டில் டை, மெழுகுதிரி அச்சுண்ணா. ஓகே, மெழுகுதிரி அச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அம்பிகா கேண்டில்ஸ்னு சொன்னால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அம்பிகா கேண்டில்ஸ்னா நல்ல நேம் இருக்குது. சரி, நம்ம வந்து யார் எந்த ஊராக இருந்தாலும், வெளியூராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன டை வேணும்னு நினைக்கிறீங்களோ, 2 ரூபாயா 5 ரூபாயா 10 ரூபாயா என்ன சைஸுன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட்டில் பைசா கேட்டுனா அந்த ஊருக்கு நாங்கள் இங்கேருந்து அனுப்பி விட்டுறோம். நீங்களும் வர வேண்டியதில்லை, நாங்களும் உங்களை பார்க்க வேண்டியதில்லை. இல்லை மூலப்பொருள் எங்கே கிடைக்குமோ A to Z நானே உங்களுக்கு எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓ, இதை குடிசை தொழில்னா, இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது மகளிர் குழு இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து நிறைய மார்ஜின் லோன் கிடைக்கும். அப்போ அதை வாங்கி அவங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ 2 கடைகள்லேயோ 2 மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் வர்றாங்க, அவங்கெல்லாம் அவங்க ஹோல்சேலை தேடித்தான் போய் வாங்கிட்டு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சா லேடிஸுக்கு உட்காந்துக்கிட்டே டெய்லி 1500 சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 டை வச்சுருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ ஊற்றலாம். அவங்களால ஒரு கிலோவுக்கு 50 ரூபா கிடைக்கும். ஸோ ஓகே, ஓகே. ஆமாம், இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். என்னன்னா, சரி ஓகே, இவர் மிஷினாக காட்டிட்டு இருக்காரு, நமக்கு வந்து மூலப்பொருள் எங்கே வாங்கலாம், எப்படி பிடிக்கலான்ற டவுட் இருக்கும். இப்போ நீங்களே சொல்கிறாங்காட்டி பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ப்ரைவேட்டில் வாங்கி ஊற்றுனாங்க அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்கோவில் பதிவு பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி கவர்மெண்ட் கோட்டா வழியே கிடைக்கும்ண்ணா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்ணா, ஆமாண்ணா. மெழுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஒவ்வொரு மாவட்ட சிட்கோவிலையும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குண்ணா மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை மட்டும் அவங்க கொடுக்கறது மெழுகு கொடுப்பாங்க, நம்ம நூல் மட்டும் வெளியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா, இப்போ வந்து நான் இந்த வீடியோ பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு காசு இல்லை. ஓகேங்களா, மிஷின் வாங்குற அளவுக்குலாம் என்னால் எனக்கு வசதி கிடையாது. ஆமாம், அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மிஷின் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? இல்லைண்ணா, அப்படி உள்ளவங்க என்னன்னா, மகளிர் குழுவில் ஆட்டோமேட்டிக்காக உங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க ரைட், அந்த அக்கா இருக்காங்க அப்படின்னா, அந்த அக்கா மகளிர் குழுவில் இருந்தாங்கன்னா கம்பல்சரி மகளிர் குழுவில் லோன் தர்றாங்களா? கண்டிப்பாக கவர்மெண்ட்டே கொடுக்குதே. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50% மானியத்தோட, ஸ்டேட் கவர்மெண்ட் 50% மானியம் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 25-25-50% மானியத்தோடு கிடைக்குதுல்லண்ணா. பரவாயில்லைங்களா? ஆமாம், இது ஆனால் இதை வந்து வழிமுறை சரியான கிடைக்கிற பணத்தை சரியான வழிமுறையில் கொண்டு போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டிங் அவங்களே பண்ணி அவங்களே ஜெயிக்கலாம்ண்ணா. கண்டிப்பாக, இது ஒன்று தான் இருக்குது, இதான் ட்ரிக்ஸ், இதான் ட்ரிக்ஸ்ண்ணா. இவங்க வந்து சும்மா பார்த்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு யோசனை பண்ணி யோசிச்சிட்டே இருந்தோம்னா, இதை போய் 4 பேர்த்துட்டு ஐடியா கேட்க வேண்டியதில்லைண்ணா. நமக்கு என்ன பட்டுச்சோ நம்ம செய்வோம், கண்டிப்பாக அதனோட பணம் தானாக வந்து நம்மளை வந்து சேரும். மனசுல என்ன போறதா இப்போ இத்தனை அச்சு வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே மெழுகுவர்த்தி? ஆமாண்ணா, ஆமாண்ணா. என்னங்க சொல்றீங்க? 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் என்ன நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு, அதாவது பிரியா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குண்ணா. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் நம்மகிட்ட இருக்குண்ணா, A to Z. இது பென்சில் பென்சில் பார்த்து பாத்தீங்கன்னா 1 ரூபீஸ்ண்ணா, 3 கிராம்ஸ், 1 ரூபா 1 ரூபா, அது 66 ஹோல்ஸ்ண்ணா. ஓ, ஒரு சைடுக்கு பாத்தீங்கன்னா 33 ஹோல்ஸ் இருக்கு. அதுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்ங்கண்ணா. 10 ரூபா? ஆமா, இது அதுவும் அதுவும் 10 ரூபா தானா? 10 ரூபா தான். இது என்ன, இது 2 அச்சு மாதிரி இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா டார்ச் கேண்டில்னு வாங்க. டார்ச்னா கேண்டில், கப்பு கேண்டில், ரைட். சூப்பர், அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் நம்மகிட்ட இருக்குண்ணா. நான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட மிஷின் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு மிஷின் நான் செய்ய ஆர்டர் கொடுக்கணும். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சபட்ச முதலீடா
சின்ன மிஷின்ல சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை ரூபா வருது. ஆனா ஆரம்ப மிஷினும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஓகே. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா 60,000 ரூபாய் மிஷினை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க அடிச்சு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் தான் கிடைக்கும். ஒரு 3 கிலோக்குள்ளதான் கிடைக்கும். 3 கிலோக்குள்ள கிடைக்கும்னா நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதனோட ஸ்பீடு அதனோட ஆர்பிஎம் எல்லாமே கம்மி. அதனால தான் நம்ம என்னன்னு செய்யறோம் 95 ரெண்டு டையோட அதுனா 60,000 ரூபாய்க்கு நான் ஒரு டை கொடுத்து ஆபிபி மோட்டர் தான் போடுவோம். அப்போ அதனோட லோடு தாங்காது. கண்டிப்பாக கண்டிப்பா. அதாவது நீங்கள் ஒரு மணி நேரம் ஓட்டினீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி போடணும். இல்லைன்னா அதனோட லோடு தாங்காதுன்னா கெப்பாசிட்டி. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி கண்டினியூவாக ஓட்டினாலும் இது 1 HP மோட்டர் ஒன்றுமே செய்யாது. ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க தான் அதாவது யாருன்னே தெரியாம போயிடும். அவங்களுக்கு பணத்தை கொடுத்து போட்டு நிறைய மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையானு நேரடியா வந்து பாத்துட்டு பாத்துட்டு ஆர்டர் கொடுங்க. அதான் 1 லட்சம் முதல் போட்டு நம்ம தொழில் பண்றாங்க. 2,000 ரூபாய் வரமாட்டோமா? ஏன்னு கேட்டீங்கன்னா போனால் 1 லட்சம் ரூபா போச்சு. அதனால நீங்கள் இந்த கரெக்டான ஆளை தேடி நல்ல நம்பிக்கையான ஆளாக நம்ம போனால் தொழில் செய்கிறதுக்கு A to Z நமக்கு சொல்லி தர்றாங்களா அப்படின்னு பார்த்து வந்து ஆர்டர் கொடுங்க. இப்போ நம்ம மக்களுக்கு நான் ஒன்று செய்கிறேன், உங்கள் நம்பர் கீழே கொடுத்துட்றேன். கொடுத்துறங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு தானா நான் நிறைய பேர் நம்மளை அணுகிறாங்க. நான் கூப்பிட்டு வச்சு இங்கே வந்து பார்த்துட்டு அழகாக வர்றாங்க. ஆனால் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இந்தாங்க ஸ்லிப் எழுதி தரேன் A to Z. நம்ம இந்த பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 95 நான் மிஷினு, ஆனால் வந்து டேக்ஸு 18% டேக்ஸ்னா சரிங்களா. இதுக்கு லோனு நீ கவர்மெண்ட் லோன் வாங்கினா கம்பல்சரி டேக்ஸ் பில்லு கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சாகணும். இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டு வர்றாங்க, நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபா கொடுத்து போட்டு நம்மகிட்ட 95 மிஷின்னா நான் வந்து மீதி பணத்தை அவங்களுக்கு செக்காகவே கொடுத்துட்றோம். வேலை முடிஞ்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மூலப்பொருள்லாம் வாங்கணும். மூலப்பொருள் வாங்குற பக்கம் அவங்க லோன் வாங்கணும். எப்படி நான் மிஷின் ஒரு 95 ரூபா மூலப்பொருள் 4 லட்ச ரூபா இல்லைண்ணா 4 லட்ச ரூபாய்க்கு இல்லைன்னா மூலப்பொருள் இப்போ ஒரு நாளைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா 100-200 கிலோ கம்பல்சரி போடணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ அதுக்கேற்ற மாதிரி சூப்பர். இப்போ உங்கள் நம்ம நான் கீழே கொடுத்துட்றேன். ஆமாம் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிண்ணா நேரில் கூட வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. நேரடியாக வந்துருங்க. அடுத்தடுத்து நிறைய மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. உங்களுக்கு கஸ்டமைஸாக எந்த தொழிலுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிஷினும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாரு. கண்டிப்பாக அண்ணன் நம்பர் அண்ணா அண்ணா நேரில் வரணும். எந்த இடத்துல இருக்குது அண்ணா? இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஆவரம்பாளையம்னா. ஓகே. ஆவரம்பாளையம் ஸ்ரீவள்ளி நகர் சுமதி பவுண்டரினா. சூப்பர். யார் கேட்டாலும் ஆவரம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆமாம் நேரில் கூட வாங்க. இல்லை வர முடியலையா ஃபோன் போட்டு கேளுங்க. அண்ணனை தொந்தரவு பண்ணுங்க. செயல்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.